வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, நடிகரும் பத்திரிகையாளருமான பயில்வான் ரங்கநாதர் அவர்கள் சமீப காலமாக ஏதாவது ஒரு நடிகையை பத்தி சர்ச்சையான பதில குறித்து அவங்க ஆபாசமாக இருக்காங்க அப்படின்னு நிறைய செய்திகளை சோசியல் மீடியாவில் பதிவிடுவாரு. இது நிறைய பேர் இவர் மீது பார்த்தீங்கன்னா விமர்சனம் வைத்து இவருக்கு மீது புகாரும் கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில மீண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சினேகாவையும் பிரசன்னா குடும்பத்தை மிகப்பெரிய ஒரு கமன் மூலமாக திட்டிருக்கிறாரு. அந்த செய்தி இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகை சினேகா பிரசன்னா குடும்ப உறவில் விரிசல், பயில்வான் சொன்ன அதிர்ச்சி தகவல். நடிகர் பிரசன்னாவை காதலித்து திருமணம் செய்து கொண்ட சினேகா அண்மையில் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பல குழப்பங்கள் குறித்து சண்டை குறித்தும் பல ரகசியங்களை வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. திருமணமான புதிதிலேயே தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வந்தாங்க தெரிவித்தாங்க. நடிகை சினேகா தனது அழகான சிரிப்பால் தமிழக ரசிகர்களை வளைத்து போட்டு புன்னக அரசி என பெயர் எடுத்தாங்க. சினேகாவுக்கு மாடன் உடையில புடவையும் தாவணியும் அம்சமாக பொறிந்திருந்தால் பல படங்கள்ல புடவை தாவணியிலேயே ரசிகர்கள் வசியம் செய்தாங்க. இதையடுத்து வசிகரா, ஆட்டோகிராஃப், புதுப்பேட்டை, நான் அவனில்லை, பள்ளிக்கூடம், வசூல்ராஜா, MBBS போன்ற படங்கள்ல நடித்து ரசிகர்கள் மனதில் இவருக்கென்று தனி இடத்தையும் பெற்றாங்க. அவங்க தமிழ் மட்டுமில்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க நடிகை சினேகா. கடந்த 2012 பிரசன்னாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க. திருமணத்திற்கு பின்பு சினிமாவில் இருந்து கொஞ்சம் ஓய்வெடுத்திருந்தாங்க. அதன் பின்பு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில நடுவராக அவ்வப்போது தமிழ் தெலுங்கு கிடைக்கும் வாய்ப்புகளில் நடித்து வந்தாங்க. தற்போது விஜயின் கோட் படத்துல நடித்து வராங்க. நடிகை சினேகா திருமண வாழ்க்கை குறித்து அளித்த பேட்டி இணையதளத்தில் வைரலான நிலையில் இது குறித்து பேசிய பயில்வான் ரங்கநாதன் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அதுல நடிகை சினேகா பிரசன்னாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் என்பதும் அனைவருக்கும் தெரியும். அண்மையில் சினேகா அளித்த பேட்டியில் எங்கள் குடும்பத்தில் விரிசல் வந்தது உண்மைதான் என கூறியிருந்தாங்க. மேலும் அந்த பேட்டியில் நானும் பிரசன்னாவும் காதலித்து தான் திருமணம் செய்து கொண்டோம். நாங்கள் காதலித்துக் கொண்டிருந்த போது தனித்தனி தான் வாழ்ந்து வந்தோம் என்று திருமணத்திற்கு பிறகு வாடகை வீடு தேடினோம். பல வீடுகளில் பார்த்தோம். நடிகர் என்பதால் பல வீடு தயங்கினாங்க. இதனால் சில நாட்கள் தனியாகவே தான் வாழ்ந்து வந்தோம். அதன் பிறகு ஒரு வீட்டில் குடியேறினோம். அதன் பிறகுதான் எங்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் பிறந்தாங்க. எங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பது போல எங்களுக்கு அடிக்கடி சண்டை நடந்து வந்தது. சில நேரம் அது அடிதடியாக மாறி குடும்பத்தில் உரிசல் பெரிதாகிவிடும். அப்படி எங்களுக்கு சண்டை வரும்போதெல்லாம் நானும் பிரசன்னாவும் டேட்டிங் செல்வோம். அப்படி நாங்கள் செல்லும் போது எங்களுக்கு இருக்கும் சண்டை மறந்துவிடும் என்று சொல்லியிருந்தாங்க சினேகா. அதே போல கணவன் மனைவிக்கு பிரச்சனை வந்தால் தயவு செய்து டேட்டிங் செல்லுங்கள், அப்படி இல்லை என்றால் படுக்கறைக்கு செல்லுங்கள், இது பல பிரச்சனைகளை தீர்க்கும். இந்த விஷயத்தை சொன்ன சினேகாவை பாராட்டி தான் ஆக வேண்டும் என்று பயில்வான் ரங்கநாதன் அவர்கள் அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.